हेलो फ्रेंड्स, वेलकम टू सुवै सुवै अरसुवै। இந்த மந்த் 90's கிட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான மந்த்னு தான் சொல்லணும். ஏன்னா 90's கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்கூல் டே ஸ்நாக்ஸ் தான் இந்த மந்த் ஃபுல்லாகவே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி செலக்ட் பண்ணியிருக்கிறது தேன் மிட்டாய். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேன் மிட்டாய் செய்ய ஒரு கப் அரிசி, கால் கப் உளுத்தம்பருப்பு வாஷ் பண்ணி 3 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 cup சுகர், 1/4 teaspoon பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் ஆரஞ்சு ஃபுட் கலர், சால்ட் 1/4 teaspoon. ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசியும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, லைட்டாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு, மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேன் மிட்டாய்க்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் பேக்கிங் பவுடர், சால்ட், ஆரஞ்சு ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் சேர்த்தா தான் தேன் மிட்டாய் சாப்பிட்ட ஃபீல் வரும், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, இது அப்படியே 5 minutes இருக்கட்டும். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 cup சுகர், 1 cup தண்ணி ஆட் பண்ணி சுகர் நல்லா கரைஞ்சி சிறு கம்மி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். சுகர் சிரப் நல்லா கொதிச்சிடுச்சு, இப்போ செக் பண்ணிக்கலாம். 1 கம்பி பதம் வந்திருக்கு. இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணி 4-5 சொட்டு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் அதிகமாக சேர்க்கக்கூடாது, புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். தண்ணியில் கை நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆனதும் தேன் மிட்டாயை எடுத்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஆறிடுச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 minutes அப்படியே விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான தேன் மிட்டாய் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை ப்ரிப்பேர் பண்ணும்போதே எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வந்து ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு எந்த ஸ்நாக்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.